So, look who's here. Hello. Okay, so we're not in the game now. We're out of the game. We're normal people. We're in the real world. Yeah. I'm glad to meet you, Jovika. ஆச்சே பிராவோ அவரு இன்னைக்கு ஜோவிகா அவங்கள மீட் பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோவிகா அப்படின்னு சொல்லி அவங்களை கலாய்ச்சும் பேசியிருக்காரு கமல் சார். இன்னைக்குதான் பயங்கரமா கோவப்பட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே ஒரு வழி பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கேள்விகளை எல்லாம் பயங்கரமா கேக்குறாரு. இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் நீங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் கண்டிக்கிற மாதிரி பேசுற விஷயங்கள் தான் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது முன்னாடியே உங்ககிட்ட நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்படி ஒரு கமல் சாரை நாங்க முன்னாடியே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அப்ப இல்ல, இப்ப உங்களோட கோபம் உண்மையா இதுதான் நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல நிக்சன் அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்ட கமல் சார் இங்க சொர்க்கங்க பாக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப பயங்கரமா வந்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அடுத்து விஜய் அர்ச்சனா அவங்க கிட்டயும், வினசா அது என்ன விஷயம், இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப உள்ள பேசிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வெளியே போனவங்க எல்லாரையும் வச்சு பேசுறீங்க, அதாவது ஐஷா அவங்க கூட நெருக்கமா இருந்ததுனாலதான் அந்த பொண்ணு வெளியேறினாங்க அப்படின்னு சொல்றீங்க. வெளியே போன போட்டியாளர்கள் பத்தி இந்த இடத்துல நீங்க இப்ப பேச காரணம் என்ன, எதுக்காக இப்படி பேசுனீங்க அப்படின்னு அர்ச்சனா அவங்களையும் கோவப்பட்டு திட்டுறாரு. மணி அவரையும் தினேஷ் அவரையும் இதுக்கு முன்னாடியே பயங்கரமா திட்டினாங்க. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா ரெட் கார்டு உறுதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இன்னும் 3 வாரம் தாங்க இருக்கு, அதுக்குள்ள ஏங்க இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க. ஏன்னா கடைசி நேரத்துல இப்படி புயலோட வந்து பயங்கரமா கோவப்பட்டு பேசுறீங்கல்ல, இத முன்னாடியே நீங்க பேசிருக்கலாம் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில வினுஷா விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. வினுஷா அவங்களுக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுத்திருக்காங்க. அதாவது நிக்சன் அவரு எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துக்கு மன்னிப்பும் கேட்க வச்சிருக்காரு கமல் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இன்னைக்கு எபிசோட் வந்து நீங்க யாருமே எதிர்பார்க்காத வகையில இருக்க போகுது. பயங்கரமா ட்ரெண்ட் ஆக போகுது. டிஆர்பி மறுபடியும் பழையபடி எகிர போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது, நாம இந்த ப்ரோமோல பாக்குற விஷயங்கள் எல்லாம் உள்ள இருக்குமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க. அதே போல பிராவோ அவரே இன்னைக்கு ஜோவிகா அவங்கள மீட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்பவே ஃபன் பண்ணி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. அதாவது ஜோவிகான்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஜோவிகா அவங்க அவங்களுடைய பேரை எழுதினாங்கல்ல, நீ வேற சும்மா இருப்பா, அதை வேற இந்த நேரத்துல எப்பா சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஜோவிகா அவங்களும் வந்து சிரிச்சுக்கிட்டே அதுக்கு பதில் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போட்டியாளர் வீட்டுக்குள்ள பப்ளு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து பிராவோ அவரு ஜோவிகா அவங்கள மீட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இந்த வீடியோவை பதிவிட்டு இருந்தாங்க. சோ கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர போட்டியாளர்கள் எல்லாம் சீக்கிரமா ஒண்ணா சேர்ந்து ஏதாவது ஒரு வீடியோ பதிவிட வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே பிரதீப் அவரை சந்திக்க போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க. இன்னும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.